நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட வெண்ணந்தூர் ஒன்றிய பகுதியில் மாவட்ட ஊராட்சி குழு 6வது வார்டு உறுப்பினர் பதவிக்கான தற்செயல் தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவினை வெண்ணந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குகள் எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அவர்களது தலைமை முகவர்கள் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுக்கு வந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் மா கண்ணன் வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் திரு ஆர் துரைசாமி 15,809 வாக்குகள் அதிகம் பெற்று அமோக வெற்றி பெற்றார். மொத்தம் எண்ணப்பட்ட வாக்குகள் 43,473. இதில் திமுக 28,792 வாக்குகளும் அதிமுக 12,983 வாக்குகளும் பெற்றன. அதிமுகவிட திமுக 15,809 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. வார்டின் 6 உறுப்பினராக திரு துரைசாமி ரா என்பவர் உரியவாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொஞ்சம் அகலமா தேர்தல் முடிவு அறிவிப்பு 1995 தமிழ்நாடு ஊராட்சிகள் தேர்தல் விதிகளின் விதி 69 முழு விதி 1, 2, 3 ஆகியவற்றின் திரு துரைசாமி ரா அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நாமக்கல் மாவட்ட ஊராட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என இதன் மூலம் நான் அறிவிக்கிறேன். இந்த நிலையில் திமுக வெற்றி உறுதியானதை தொடர்ந்து திமுக கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வெற்றி செய்தி அறிந்து வாழ்த்து கூற வந்த தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார், வேட்பாளர் திரு ஏ ஆர் துரைசாமி ஆகியோருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலில் வெண்ணந்தூர் மாவட்ட ஊராட்சி இடைத்தேர்தலில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஏ ஆர் துரைசாமி அவர்கள் வரலாற்று காணாத வெற்றி பெற்றுள்ளார். இவர் அதிமுக வேட்பாளரை விட கூடுதலாக 15,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோன்று எறும்புப்பட்டி ஒன்றியத்தில் நடைபெற்ற ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் 1,500 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒன்றிய கவுன்சிலர் முத்துக்கருப்பரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கழகத்தின் தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர், இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் பாட்டாளிகளினுடைய இதய தெய்வமாக விளங்கி வருகின்ற அன்பு தளபதி அவர்களுடைய திட்டங்கள் தான். அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு இந்த தமிழ் சமுதாயத்தை சென்றடைந்திருக்கின்ற காரணத்தால் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு நற்சான்று வழங்குகின்ற விதமாக இந்த மாபெரும் வெற்றி அமைந்திருக்கிறது. ராசிபுரத்தை பொறுத்தவரை நடைபெற்ற இந்த மாவட்ட ஊராட்சி தேர்தலில் 15,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருக்கின்ற மாண்புமிகு டாக்டர் மதிவேந்தன் அவர்களுடைய தீவிர பிரச்சாரம் இந்த வெற்றிக்கு நமக்கு பெருந்துணையாக இருந்தது என்பதை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக வேண்டந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்ரேயா பி சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்படியே
சீக்ரெட் நியூஸ்க்காக ரவிச்சந்திரன், ஒளிப்பதிவாளர் பாபுஜி உடன்.